மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ரெண்டு நாளாக நம்ம மக்கள்கிட்ட பரவலாக பேசப்பட்டிருக்க ஒரு வார்த்தை, ஹைட்ராக்சி குளோரோக்வின். இந்திய மருத்துவ ஆய்வகம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் அப்படின்ற மருந்தை கொரோனா கிருமி தொற்று வராமல் இருக்க ஒரு பரிந்துரையாக செஞ்சுருக்காங்க. உடனே மக்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இருக்கிற எல்லா ஃபார்மசியும் ஓடி போயிட்டு எனக்கு ஹைட்ராக்சி குளோரோக்வின் கொடு, அட்டட்டையாக கொடுன்னு வாங்கி நிறைய பேர் வீட்லேயும் வச்சுருக்காங்க, அதை போட்டுட்டும் இருக்காங்க. ஸோ அதை பற்றி தெளிவுபடுத்துறதுக்காக தான் ஒரு பதிவு. இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் அப்படின்ற மருந்தை இந்திய மருத்துவ ஆய்வகம் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிற கவர்மெண்ட் ஆர்டரில் என்ன இருக்குது அப்படின்னா, ரெண்டு விதமான மக்களுக்கு. நம்பர் ஒன்று, ஏற்கனவே கொரோனா கிருமி தொற்று பாதித்த மக்களை தினமும் மருத்துவமனையில் கையாளும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் அந்த துறை குறித்த மக்களுக்கு. ரெண்டாவது, இந்த கொரோனா கிருமி தொற்று பாதித்த மக்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தால் அவங்கள உறவினர்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 15 வயசுக்குள்ள இருக்க யாருக்குமே அதை கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே டாக்டர், அப்போ வந்து நீங்களும் மனுஷன்தான், நானும் மனுஷன்தான், உங்களுக்கு மட்டும் இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாத்திரை கொடுக்க சொல்கிறாங்க, எங்களுக்கு கொடுக்க சொல்லணும்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல நான் வாங்கி போடுறேனே, போட்டால் என்ன ஆகிட போகுது அப்படின்ற நீங்கள் கேட்குற ஒரு நபராக இருந்தால், இதோட சைட் எஃபெக்ட் என்னன்னு தெரியாமல் நீங்கள் இதை வாங்கிட்டு இருக்கீங்க. நம்பர் ஒன்று, கண் விழித்திரைன்னு சொல்லப்பட்ட ரெட்டினால இது பாதிப்பை உண்டு பண்ணி பார்வை கோளாறை உண்டு பண்ணும். காது கேட்கும் திறனை கம்மி பண்ணி உங்களை செவிடாக்க வாய்ப்புகள் உண்டு. நம்பர் மூன்று, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதிபர் ட்ரம்ப், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, 3 நாளைக்கு முன்னாடி ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, ஹைட்ராக்சி குளோரோக்வினும் அசித்ரோமைசினும் ஒரு நல்ல காம்பினேஷனும் உண்டு பண்ணணும் நாங்கள் வந்துட்டு நினச்சிட்ருக்கோம், அது இன்னும் ட்ரையலில் ஓடிட்டுருக்கேன்னொன்னே. உலகத்தில் இருக்க பல்வேறு நாட்டில் இருக்க மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த 2 மாத்திரையும் வாங்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வினாக இருக்கட்டும் இல்லை அசித்ரோமைசினாக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா, இருதயத்தோட ஓட்டத்தை, எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை பாதித்து இருதயத்தை தாறுமாறாக துடிக்க வைக்கும். அதனால இருதயத்தோட ஓட்டம் பெருமளவு பாதித்து கார்டியக் அரெஸ்ட்னு சொல்லப்படுற இருதயம் நின்று போகும் நிலைமை வரலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் அப்படின்றது இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து கிடையாது, ரொம்ப நாளாக இருக்குது. நம்ம ஊரில் மலேரியா கேள்விப்பட்டிருப்பீங்களே, மலேரியாவுக்கு இது கொடுக்கப்படுற ஒரு மருந்து. நீங்கள் இப்போ போயிட்டு இந்த மலேரியாவுக்கான மருந்து நீங்கள் போய் வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஸ்டாக்கிங்கும் இல்லை அப்படின்னா, மலேரியாவால் பாதிக்கப்பட்ட மக்கள் எந்த மருந்தை போடுவாங்க? சரி மலேரியாவை விடுங்க, ரொமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, இதையும் மூட்டு வலி, இந்த மூட்டு வலி ஆட்டோ இம்யூன் மூட்டு வலி, இந்த மூட்டு வலிக்கும் இந்த மருந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 45-50 வயசுக்கு மேலே இருக்க ஒருத்தர் இந்த ரொமடாய்டு ஆர்த்ரைட்டிஸால் பாதிக்கப்பட்டு இந்த மருந்து எடுத்துகிட்ருக்காரு, நீங்கள் எல்லோரும் வாங்கிட்டீங்க, அவர்கிட்ட ஸ்டாக் இல்லைன்னு அவர் போய் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட போய் நிற்கிறாரு, ஆனால் ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா, அவருக்கு அந்த மாத்திரையை போட முடியலனா அவருக்கு வலி ஜாஸ்தியாகும், வீக்கம் ஜாஸ்தியாகும், அந்த ரொமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கிருமி தொற்றோட அந்த நோயோட வீரியம் அவரை பெருமளவு தாக்கும். இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாத்திரையை கண்டபடி மருத்துவர்களின் அறிவுரையின்றி உட்கொட்ட நைஜீரியாவில் இருக்க மக்கள் நிறைய பேர் குளோரோக்வின் பாய்சனிங்கால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு சிலர் இறந்தும் போயிருக்காங்க. அதனால் சரி இந்த மருந்தை நீங்கள் டாக்டர் போடுறீங்களே, உங்களுக்கு வந்துட்டு வராதா, அப்போ கொரோனா வராதா அப்படின்னு கேட்டால், அந்த கவர்மெண்ட் ஆர்டரில் அதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் மருந்தை போட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக ஒருத்தர் வந்துட்டு மெத்தனமாக இருக்கக்கூடாது, அந்த டாக்டராக இருந்தாலும் சரி இல்லை கொரோனா பாதிக்கப்பட்ட மக்களோட கூட இருந்த அவங்களோட உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவங்க முறையான கை கழுவுவது, சுயநலம் பேணுவது, வெளியெங்கேயும் போகாமல் இருக்கிறது, வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு இருப்பது போன்ற முறைகளை மேற்கொள்ளணும். இந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் போடுவதன் மூலமாக கொரோனா வராதுன்ற தவறான நம்பிக்கையை விதைக்கக்கூடாது. அது இந்த மருந்தை போட்டும் கூட இருமல், அதீத காய்ச்சல், மூச்சு வாங்க கஷ்டம் இருந்தால் அந்த கொரோனா மையத்துக்கு நீங்கள் ஃபோன் பண்ணணும். இந்த மருந்து போட்டால் உங்களுக்கு கொரோனா வருதுன்னெலாம் கிடையாதுன்றத மக்களுக்கு தெளிவும் படுத்திட்டாங்க. அதனால் நீங்கள் யாரும் போயிட்டு இந்த கொரோனா மருந்தை கொடுக்கணும்னு எங்கேயும் போய் என்ன வாங்க தேவையில்ல, இந்த மருந்தோட வீரியம் தெரியாமல் நீங்கள் இதையும் போடவும் தேவையில்லை. தயவு செஞ்சு உங்களை தனிமைப்படுத்தி கொண்டு வீட்டில் இருப்பது மட்டும்தான் மிகச்சிறந்த கொரோனாவை தடுப்பதற்கான மருந்தே ஒழிய இது எதுவுமே கிடையாது. அதனால் மக்கள் சமூக பொறுப்புடன் நீங்கள் வீட்டில் பத்திரமா இருங்க. நன்றி, வணக்கம்.